ஹை கைஸ், இன்னைக்கு த அன்டேட்டபிள் ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 21 and 22 தான் பார்க்க போறோம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த டின்மேனை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட பிரேக்கப் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ சமாதானப்படுத்த, ஆனா அதுக்கு ஹீரோயின், நான் இனிமே ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுறதா இல்ல, அண்ட் திரும்ப என்னோட பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் எது ஸ்ட்ரேஞ்சரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவரும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி சொல்றாரு, இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், மிஸ்டர் கிம் இங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உன்னோட எம்ப்ளாய்க்கு சொன்னதே நான் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், அந்த ஹெல்ப்க்கு பதிலா தான் நான் உங்ககிட்ட டின்மேனோட எல்லா பார்ட்ஸும் கொடுத்துட்டேன். இவரும், ஆனா இந்த நாள் ஃபுல்லா உன் கூட தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டேனா? இல்ல இல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல ஒரு தடவை பிரேக்கப் வந்தாலே அந்த உறவு மறுபடியும் சேர வாய்ப்பே இல்லைன்னு. ஆக்சுவலா ஹீரோ இந்த விஷயத்த மேகசின்ல எழுதியிருப்பாரு, இந்த விஷயத்த ஹீரோயின் ஒரு தடவை படிச்சிருப்பாங்க. இவரு எழுதின விஷயத்தையே ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பாவம், நாம எழுதின விஷயமே நமக்கே அப்பாயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோ டின்மேனை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, டின்மேனோடைய ஹார்ட் அதுல இல்ல. இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினா போய் தொலை பண்றாரு. ஹார்ட் மிஸ் ஆயிருச்சு, ஹார்ட்டை திருப்பி கொடு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, எது ஹார்ட்டா அப்படின்னு கேட்க, அதாமா நீ டின்மேன் கொடுத்தில அதுல ஒரு குட்டி ஹார்ட் இருக்கும், அதை காணும், சீக்கிரம் அது எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. பாக்ஸ் குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பேக்ல வச்சிட்டு இருக்கும் போது அந்த குட்டி ஹார்ட் மட்டும் கீழே விழுந்திருக்கும். ஹீரோயின் சொல்றாங்க, அது கண்டிப்பா என் வீட்டுலதான் இருக்கும், நான் தேடி கண்டுபிடிச்சு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி நம்புறது, நான் ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம் நம்புறது கிடையாது அப்படின்னு ஹீரோயின் போட்ட தோசையே திருப்பி போடுறாரு. ஹீரோயினும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் ஹீரோ உட்காந்துருக்காரு. சரி சாப்பிட போலானா அங்கேயும் ஹீரோ வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு, பின்னாடி இருந்து உனக்கு தான் சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஆனா ஹீரோயின் அந்த சாப்பாட்ட அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காரு. கட் பண்ணி கிம்மா காமிக்கிறாங்க, சோ ட்ரீட்மெண்ட்காக இடம் அங்க வந்திருக்காங்க. அப்போ கிம்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அதுல ஹீரோயின் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வின் பண்ண மெடலோட அவரு கூட எடுத்திருப்பாருங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இடா கேக்குறா, ஹீரோயின் ஒரு ஸ்விம்மரா அப்படின்னு. ஆமா நிறைய காம்படிஷன்ல அவ வின் பண்ணிருக்கா, ஆனா இப்போ அவ ஸ்விம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ஞாபகம் இருக்கு, ஒரு காம்படிஷன்ல நான் இவங்கள பாத்திருக்கேன் அப்படின்னு எடா சொல்றா. இது நீங்க பாத்தீங்களா எப்படி அப்படின்னு கிம் கேக்குறாரு. ஆக்சுவலா எடாவுடைய அப்பா வந்து ஸ்விம்மிங் அசோசியேஷனோட சேர்மன் போல, அதனால இவங்க நிறைய காம்படிஷன்ல இருந்திருக்காங்க, அதனாலயே ஹீரோயினை பாத்திருக்காங்க. எடா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு இவங்க வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயின் அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்காங்க. ஹீரோயின் அப்புறமும் குழப்பத்தோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. கவுண்டிங் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவங்க டைவ் அடிக்கிறாங்க. இதனாலயே அந்த காம்படிஷன்ல அவங்க தோத்தும் போயிடுறாங்க. அதே சோகத்தோட ஹீரோயின் அங்கிருந்து ஓடுறதையும் அவங்க பாத்திருப்பாங்க. இதை நினைச்சு பார்த்துட்டு கிம் கிட்ட கேக்குறாங்க, நான் அந்த காம்படிஷன்ல இருக்கும் போது ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல தோத்து போனா, ஒரு பெரிய ஸ்விம்மரா இருந்துட்டு ஏன் அப்படி பண்ணணும், அண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வேற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா? பதிலுக்கு கிம் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அவ இப்போ இப்படி இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு, அது நான் இப்ப சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அந்த குட்டி ஹார்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. குட்டியா இருக்கிற ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, அப்பா ஆண்டியோட பேரும் உங்களுடைய பேரும் மேட்ச் ஆகல, அப்புறம் எப்படி நீங்க அவங்களோட அண்ணனா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவரும், இங்க பாருமா ஆண்டி ஒன்னும் என்னுடைய சொந்த தங்கச்சி கிடையாது, ஆனா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் படிச்சோம், ஏன்னா அவன் என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு, 30 வருஷமா இருக்கு இந்த பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரு யார பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, ஹீரோவுடைய சொந்த அம்மாவை பத்தி. அப்ப அவருக்கு கால் வருது, பேசி முடிச்சுட்டு பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. என்னன்னா ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த அம்மா லாஸ்டா அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் பையனை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க விழுந்து கிடந்த அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்குள்ள இருந்துதான் அந்த டின்மேனை நம்ம ஹீரோயின் எடுத்திருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஹீரோயின் வீட்டுல இருந்துட்டு அந்த டின்மேனை பாத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஃபியூனர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அப்பா இது ஆன்டியோட பேக்ல இருந்து நான் எடுத்தேன், இது அவங்களோட பயணம் தானே, நான் என்னைக்காவது அவங்க பயணம் பார்த்தா நான் இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரின்ட்டு போறாரு. அதை நினைச்சு பார்த்து ஹீரோயின் இப்ப சொல்றாங்க, ஆன்டியோட பயனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ இது ஹீரோ கையில இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது ஆன்டியோட பையனும் ஹீரோவும் ரெண்டு பேருமே ஒருத்தனா அப்படின்னு. கட் பண்ணி கேலரியில காமிக்கிறாங்க. ஹீரோன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இவனும் வந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு இவரும் சோகமா சொல்றாரு, டே இது வரைக்கும் யாராவது என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல என்ன அவமானப்படுத்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவனும் யோசிச்சு பாத்துட்டு, ஒரு நிமிஷம், அப்படின்னா நீங்க அசிங்கப்பட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இவரும் ஆமாவும் சொல்ல முடியாம இல்லன்னு சொல்ல முடியாம மூஞ்சி அப்படி வச்சிருக்காரு. சரி உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணுவேன், அப்ப மட்டும் இல்ல இப்பவும் தான், அதுல நிறைய பொண்ணுங்க, என்ன பத்தி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தினாங்க மெசேஜ்ல, இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்னு பிரேக்கப் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் நான் இதை பத்தி கண்டுகிட்டதே கிடையாது, கொஞ்சம் கூட வலிச்சதும் இல்ல,
ஆனா ஒரே ஒரு பொண்ணு என் முகத்துக்கு நேரா நின்னு பிரேக்கப் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்ல சொல்ல ஹீரோக்கு ஹீரோயின் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும் போது இடா அவங்களை மீட் பண்ணி பேசுறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி டைவிங் காம்படிஷன்ல இருந்தீங்க, நானும் உங்களை பாத்திருக்கேன். உங்களுடைய லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு நானும் அங்கதான் இருந்தேன். எதுக்காக அங்க இருந்து ஓடுனீங்க, அது ஒரு பையனுக்காகவா அப்படின்னு கேட்க இவங்களும் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஏர்போர்ட்ல ஒரு பையன் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவனுக்காக தான் ஹீரோயின் டைவிங் காம்படிஷன்ல இருந்து ஓடி வந்திருப்பாங்க. கண்டிப்பா சொல்றாங்க, நான் அன்னைக்கு பண்ண தப்ப நினைச்சு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு தடவை இந்த முட்டாள்தனத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் கபட ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோ கொடுத்திருப்பாரு இல்லையா ஸ்கார்ஃப், அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹால்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா கிம் தான் ஒரு தியேட்டர் செட்டப்பே வீட்டுக்குள்ள ரெடி பண்ணிருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பாக்குறாங்க. அந்த படத்துல ராணிக்காக ஒரு சோல்ஜர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக இந்த சோல்ஜர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு. கிம் சொல்றான் ஏன்னா ராணிக்கு சோல்ஜரை பிடிக்காது, ராணி எப்ப தன்னை காதலிப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் காத்துட்டேதான் இருக்காரு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. முட்டாள்தனம் இல்ல, அந்த அளவுக்கு சோல்ஜர் ராணிய லவ் பண்றாரு என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இங்க பாரு அப்படின்னு ஆரம்பிக்க, இங்க பாரு நீ எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண தேவையில்ல, நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், சோ ஆக்வர்டா ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் நார்மலாயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேனேஜர் கூப்பிட்டு ஹீரோயின் சொல்றாங்க இப்ப நமக்கு புது கிளைண்ட் மாட்டிருக்காங்க, அவரு நமக்கு விஐபி கிளைண்ட், நானும் இங்க இருக்கிற நிறைய திறமையான எம்ப்ளாயிஸ குடுக்கறேன்னு சொன்னேன், ஆனா அவரு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு, நீதான் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களும் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கெத்தா போறாங்க. ஆனா அங்க வந்திருக்கிற விஐபி நம்ம ஹீரோ தான். அட பாவி இங்கேயும் வந்துட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நான் எம்ப்ளாயி நீங்க கிளைண்ட், நான் க்வெஸ்டின் கேட்பேன் அதுக்கான பதில மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஹார்ட்ட குடு அப்படிங்கிறாரு. நான் தேடி பார்த்தேன் அது கிடைக்கல அப்படிங்கிறாங்க. எது கிடைக்கலையா தூக்கி போட்டுட்டியா அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல நான் எதுக்கு தூக்கி போடணும், அது கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்ல நீ பொறுமையாவே தேடு, அந்த ஹார்ட் கிடைச்சா உங்ககிட்ட பேச முடியாது, இந்த சாக்க வச்சே நான் உங்ககிட்ட டெய்லியும் பேசலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோ வந்து அவருடைய ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய பேரு அவரோட ஆக்குபேஷன் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரும் உங்கள மாதிரி அப்படிங்கிறாரு. பொண்ணு எந்த ஹைட்ல இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க ஹைட் அப்படிங்கிறாரு. இவங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஹீரோயினோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கடுப்பாய் உட்காந்துடுறாங்க. அப்ப மேனேஜர் உள்ள வராங்க, வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சாக்க வச்சு ஹீரோயினும் எஸ் ஆயிடுறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப பின்னாடியே ஹீரோவும் வராரு. நான் டேட்டிங் பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருங்க இது என்னோட ஒர்க் அவர் கிடையாது, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவரு இங்க பாருங்க நான் விஐபி கிளைண்ட், பிசினஸ் அவர் தாண்டியோ நான் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் வேற வழியே இல்லாம ஹீரோ கூட சாப்பிட போறாங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவரும் சொல்றாரு நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், அவ்வளவு நாளும் ஒரு நாள் காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்ட்விச் சாப்பிட்டோம், என் கூட அவ ஒரு நாள் இருந்திருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அவளுக்கு என்ன பிடிச்சதுனால தானே என் கூட இருந்திருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு வேற வழி இல்லாம அங்க கூட இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம், ஆனா அவன் என்னை பார்த்து சிரிச்சிருக்கா, அவ என்ன ராமியான் சாப்பிட வச்சிருக்கா, அவளுக்கு என்ன பிடிச்சதுனால தானே இதை பண்ணா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க, உங்களுக்கு பசிச்சதுனால பாவம் பார்த்து அதை வாங்கி கொடுத்துருப்பா. ஓ இருக்கலாம், ஆனா என்கிட்ட சுத்தமா காசு இல்லாதப்போ அவ என் கூட இருந்திருக்கா. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆக்சுவலா மிஸ்டர் கிம்முடைய வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிறப்போ அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருந்திருக்கு, ஆனா ஹீரோயின் கூட காசு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு, அதனாலேயே காசு இருக்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இது எல்லாமே அவங்க கிட்ட பெட் கட்டுறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம், அதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு பிடிக்கும், அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு ஏதோ ஒரு அவசரத்துல அப்படி பேசிட்டேன், இதெல்லாம் நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு ஹீரோயினும் நீங்க வேற ஒரு பொண்ணை டேட் பண்றதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ போனை வச்சுட்டு எதையோ சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஏதோ பெருசா பண்றாருன்னு பார்த்தா அவர் ஃபேஸ வச்சு அவதார் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் காதை வச்சு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஐம் சாரி எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு. டக்குன்னு அந்த இடத்துக்கு இவன் வரான். ஹீரோ அவனை பார்த்துட்டு கத்துறாரு, ஏண்டா டோர் இருக்குதே தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் இல்லையா அப்படின்னு. ஓ முதல்ல இருந்து வா அப்படின்னு அனுப்புறாரு. இவனும் வெளியே போயிட்டு மறுபடியும் கதவு தட்டிட்டு உள்ள வரான். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு ஃபைல கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு ஃபைல் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு, இது உங்களுடைய டெஸ்க்ல இருந்து எடுத்தேன், இது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினோட மேட்ச் மேக்கர் ஏஜென்சில சேர்ந்திருப்பாரு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அது. என்ன பாஸ் இது, உங்க காதல் மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன், பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள் கூட இல்ல அதுக்குள்ள வேற பொண்ணு பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படிங்கிறான். இவனும் முதல்ல அதை குடுறா அப்படின்னு கேட்க இவன் கையில இருந்த அந்த ஃபைல் கீழே விழுந்துருது. அதை வந்து எடா எடுக்கிறா. அதை பார்த்துட்டு
இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படிங்கிற. அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எடா சொல்றா, நீ இந்த மாதிரி ஏஜென்சி எல்லாம் போய் சேர்ற, அதான் நான் இங்க ஒருத்தி இருக்கல, நீ என்ன டேட் பண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. இங்க பாரு, நான் ஆல்ரெடி நொந்து போய் உட்காந்துருக்கேன், திரும்ப திரும்ப என்ன நோக்கடிக்காத அப்படிங்கிறாரு. கம்பெனில இருக்கிற ஹீரோயினும் ஹீரோ அனுப்பிச்ச மெசேஜ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளயும் ஹீரோவை மன்னிக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா அதை விட அதிகமா திரும்ப ஏமாந்துற கூடாதுங்கிற கவலை இருக்கு. கட் பண்ணி கோச்ச காமிக்கிறாங்க. அவங்க லாஸ்டா ஒரு பார்க்குக்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஞாபகம் வந்ததுனால திரும்பவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதே இடத்துலதான் ஒரு வேலை விஷயமா அவனும் அங்க இருக்கான். அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், எங்க பார்த்தாலும் அவங்களோட ஞாபகம் தான். இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல. கம்பெனில காமிக்கிறாங்க. மேனேஜரும் சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நமக்கு இன்னொரு விஐபி கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க, அவங்களுமே உன்னதான் கேட்டிருக்காங்க, போய் மீட் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் சரின்ட்டு அங்க கொடுத்த அட்ரஸ்க்கு போய் பார்த்து அங்க இருக்கிறது எடா. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி பையன் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரே ஒரு கண்டிஷனை தான் சொல்றாங்க, எனக்கு நீங்க பாக்குற எந்த பையனும் வேணாம், உங்களுடைய கிளையண்ட்ல ஒருத்தர் அதான் ஹீரோ, அவரு கூட ஒரு டேட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட ஃபேஸும் மாறுது. இங்க பாருங்க, இது எங்களோட வேலை இல்ல, இதை நீங்க டைரக்டா மேனேஜர்கிட்டயே சொல்லலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சொல்லலாம், ஆனா திரும்ப அந்த வேலையை உங்ககிட்ட தானே கொடுப்பாங்க, அதான் உங்ககிட்டயே டைரக்டா சொன்னேன். அப்புறம் டேட் அரேஞ்ச் பண்ணும் போது நான் தான் வரப்போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடாதீங்க, இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேருடைய ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ எடா ரெண்டு பேருமே விஐபி கிளைண்ட்ஸ், என்ன இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் செட் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவை மீட் பண்றதுக்காக கேலரிக்கு போறாங்க. ஹீரோயின் அங்க பார்த்த உடனே ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோக்கு வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் வாங்கிக்கிறாரு. ஹீரோயின் சொன்ன அந்த ஹோட்டல்ல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வரது எடா. எடாவை பார்த்த உடனே இவரு ஷாக் ஆகுறாரு. இங்க என்ன நடக்குது, இது ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஏன் தெரியாது, அவ தான் இந்த டேட்டையே பிக்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்றா. உடனே இவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்க ஏஜென்சி ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டிங்லயே எந்திரிச்சு வரலாமா, ஏன்னா இங்க இருக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனா ஹீரோயினும் இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க இந்த டேட்டை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க, ஒரு டூ வீலர் வந்து மோத வருது. ஹீரோயினும் கத்துறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு கேட்டுருது, அதனால ரொம்ப பதறாரு. இதுல கால் வேற கட் ஆயிடுது. திரும்ப திரும்ப போன் அடிச்சு பாக்குறாரு, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன இருக்குன்னு தெரியாம ஹீரோ பதட்டமா அங்கிருந்து ஓடுறாரு, சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஹீரோவுடைய அம்மாவும் ஆக்சிடென்ட்ல தானே இறந்திருப்பாங்க, அவர் கண்ணு முன்னாடிதான் அவங்க அம்மாவுடைய உயிரும் போயிருக்கும். இதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ பதட்டமா தேடிட்டு இருக்க, ஹீரோயின் சேஃபா ரோட்டோரமா நின்னுட்டு இருக்கிறதா ஹீரோ பாத்துறாரு. அவங்களுமே ஒரு மாதிரி உடஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க, ஏன்னா ஹீரோ எடாவ டேட் பண்ண போயிருக்காரு இல்லையா. ஹீரோ ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, ஆனா ஹீரோ தேம்பி தேம்பி அலாரமிக்கிறாரு. என்னாச்சு இவருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினும் சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ இவங்களை ஹக் பண்ணிட்டு அழுத விஷயம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதே சமயம் வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோ நினைச்சிட்டே அங்கேயே உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினும் கொடை எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அண்டில் தன், டாடா ஃப்ரம் இட்ஸ் எஸ்டி.